ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ட்ரி டிவி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த டைம் நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்துருப்பீங்க, குவாரண்டைன் வந்து மேலே எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்மளுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி கனவை நோக்கி நம்ம இந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்க படிப்பதற்காக செலவிடணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து என்னன்னா, ஒரு 100 கேள்விகள், அதாவது அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து வரக்கூடிய இந்தியன் பாலிட்டியில இருக்கக்கூடிய 100 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பாக்குறோம். ஸோ 100 கேள்விகளை நீங்க இந்த ஒரே வீடியோல உங்களால படிச்சிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் tnpscnotes.com நான் நன்றியை சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுக்க போறோம், அவங்க நோட்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா ரொம்ப இலவசமாவே அவங்க மனமும் வந்து தந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறது மூலியமாக நீங்க 100 கேள்விகளை இந்த ஒரே வீடியோ மூலமா கத்துக்கலாம். ஸோ வாங்க, எந்தெந்த அதுவும் வந்து அதிகமா நிறைய எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்த கேள்வி, இன்னும் எக்ஸாமினேஷன்ல வர இருக்க கேள்வி, அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேள்விகள். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்க்கலாம், உள்ளாட்சி தேர்தல்களை இந்த அமைப்பு நடத்துகிறது. ஸோ எந்த அமைப்பு உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துகிறது அப்படின்னா, மாநில தேர்தல் ஆணையம். ஸோ சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தும், ஆனால் உள்ளாட்சி தேர்தல்களை வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். ஸோ மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, ராஜ்யசபாவின் தலைவர் யார்? ஸோ ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவின் தலைவர். அப்போ துணை குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு சரியான விடை. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்கிறது? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல தமிழ்நாடுடைய தலைமையகம் எங்கே இருக்கிறது? ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து சென்னை. சென்னையில தான் வந்து அதனுடைய தலைமையகம் இருக்கு. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்க, ஸோ இது வரைக்கும் 3 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் இணைப்பு மொழி என்ன? ஸோ இந்தியாவின் இணைப்பு மொழி, ஸோ லிங்கிங் லாங்குவேஜ் வந்து என்னன்னா ஆங்கிலம் தான் இந்தியாவினுடைய இணைப்பு மொழி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, இந்தியாவில் முதலாம் 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ முதலாம் 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ 1951 வந்து, அதாவது 1950கள் 47 சுதந்திரம், 50ல வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் இதாகுது. ஸோ 5 ஆண்டு திட்டத்தை வந்து உடனே நம்ம இம்மீடியட்டாவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 1951 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ 1947 வெறும் சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஸோ அது 3 வருஷங்கள்ல நமக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 5 ஆண்டு திட்டத்தை நம்ம எப்போ ஆரம்பிச்சோம்னா, 1951 வந்து நம்ம 5 ஆண்டு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சோம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து நம்ம எப்போ அறிமுகப்படுத்தினோம்? 1986. ஸோ 1986 அப்படிங்கறதான் புதிய கல்விக் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ புதிய கல்விக் கொள்கைகளில் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது புதிய கல்விக் கொள்கைங்கிறது. ஸோ எஜுகேஷனை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம புதிய கல்விக் கொள்கையில் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய ஆண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆணையர் ஆளுநர். ஸோ இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி யாரு இருந்தா அப்படின்னா ராஜாஜி. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கவர்னர் ஜெனரல்ஸ் ஃபுல்லாவே வந்து பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கவர்னர் ஜெனரல் ஒருத்தர் தேவைப்பட்டாரு. ஸோ இந்தியரையே வந்து கவர்னர் ஜெனரலா போட்டோம். ஸோ அவர் யாரு அப்படின்னா அவரு ராஜாஜி. ஸோ அடுத்தது 8வது கேள்வி வந்து பார்க்கலாம், வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது யார்? யார் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குறா அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குகிறது. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்க, இந்திய தேசிய அடையாள அட்டையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை. ஸோ எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கும் இந்திய தேசிய அடையாள அட்டையில? எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கும், எவ்வளவு எண்கள் இருக்கும், இலக்கங்கள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தம் 12 இருக்கும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இந்திய தேசிய அடையாள அட்டையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை 12 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தது 10வது கேள்வி வந்து பார்க்கலாம், இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம். ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் ஆப்வியஸ்லி நியூடெல்லி. ஸோ ஆப்வியஸ்லி நியூடெல்லி தான் இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை இது இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நியூடெல்லி அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்க்கலாம், சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பாலிட்டியில் வந்தாலும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடா சில ஃபேக்ட் இது. ஸோ சதி ஒழிக்கப்பட்ட எப்போ வந்து சதி வந்து ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1829 ராஜாராம் மோகன் ராயினுடைய பெரும் முயற்சியால் வில்லியம் பென்டிக் வந்து சதி வந்து ஒழிப்பாரு. ஸோ 1829. ஸோ எப்படி ஞாபகத்தை வச்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 18ங்கிறது
18 வயசு அது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 29 அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய, அப்போ 18 தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 18, 29. ஸோ எல்லா ஆப்ஷனும் 18 தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 18, 29 ஸோ அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் என்ன, சமுதாயத்தினுடைய அடிப்படை அங்கம் குடும்பம். ஸோ சொசைட்டினுடைய பேசிக் என்னன்னா குடும்பம். இல்லம் மாநகரம் கிராமம்லாம், இல்லம்ங்கிறது ஒரு வீடு, அதுக்கு எந்த இது இல்லை, மாநகரம் கிராமம்லாம் பெருசு. அடிப்படை அங்கம் பேசிக் என்ன, ஃபண்டமெண்டல் ஆஃப் சொசைட்டி வந்து குடும்பம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சமச்சீர் கல்வி புத்தகங்களே இருக்கு. ஸோ சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம். ஸோ அடுத்ததா 13 வந்து பார்க்கலாம், இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமைக்கான வயது அப்படி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது 18 ஆண்டுகள். 18 ஆண்டுகள், 21 ஆண்டா இருந்தது, 18 ஆண்டா வந்து கம்மி பண்ணும் ராஜீவ்காந்தி பீரியட்ல. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 18 ஆண்டுகள், ஸோ 18 இயர்ஸ் இருந்தால் நம்ம ஓட் போடலாம். அடுத்தது பாருங்க, ஊராட்சி தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் பங்கேற்க வேண்டிய மிக அவசியம் என்பதை சிபாரிசு செய்தது யார், சிபாரிசு செய்தார் அப்படின்னு சொன்னா அசோக் மேத்தா குழு. அதாவது ஊராட்சி தேர்தல்கள்ல அரசியல் கட்சிகள் பங்கேற்க வேண்டியது மிக அவசியம் என்பதை சிபாரிசு செய்த கமிட்டி என்ன கமிட்டினா அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான பங்கேற்பு, அரசியல் கட்சி பங்கேற்பு தேவையில்லை. தனி மனிதர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வார்டு கவுன்சிலரு, நகராட்சி, பஞ்சாயத்து போர்டுக்கெல்லாம் தனி மனிதர்கள்லாம் நிற்கலாம், கட்சி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கட்சிகள் பங்கேற்க வேண்டிய அவசியம்னு சொல்லி சொன்னது யாருன்னா அசோக் மேத்தா கமிட்டி தான் அதை பரிந்துரை செஞ்சிச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், ஸோ நரசிம்ம குழு வந்து எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ நரசிம்ம குழு வந்து 1991. ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி வந்த டைம்ல அதுவும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நரசிம்ம குழு வந்து 1991. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் மத்திய தேர்தல் ஆணையம் எந்த வருடம் பல நபர் கொண்ட தேர்தல் ஆணையம் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரே ஒரு ஆணையர் தான் இருந்தாரு. ஸோ அவர் கூட வந்து அடிஷ்னலா சில கமிஷனர்ஸ், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1990. ஸோ வந்து இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ்நாடு மானியல மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து 1996. ஸோ 1996 தான் வந்து மனித உரிமை ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த கேள்வி பார்க்கலாம், மத்தியில் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது. ஸோ கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1935 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் தான் வந்து என்னன்னா கூட்டாட்சி தத்துவத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ 1935 ஆக்ட், இதெல்லாம் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 1935 வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம், அப்போ மத்தியில் ஒரு ஆட்சி, மாநில ஒரு ஆட்சி, இந்த மாதிரியான இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்தது 1935. ஸோ 1935 சொன்னாலே என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரொவின்சியல் அட்டானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோடைய கீவேர்டு இங்கிலீஷில் தன்னாட்சி அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு, அன்னைக்கு இருந்த ப்ராவின்சஸ்க்கு, மாகாணங்கள்னு சொல்லுவாங்க, அதுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஸோ 1935 தான் மத்தியில் கூட்டாட்சி முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கல்வியை அடிப்படை உரிமையாக்கியது. நான் போன இதுலயே சொன்னேன், 86வது சட்ட திருத்தம். ஸோ 86வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி நான் போன இதுல பார்த்தோம்ல, ஸோ லாஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்துருந்தோம். ஸோ 86வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஏன் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொன்னேன்னா, ஏன்னா 86வது சட்ட திருத்தம் மூலயமாக கல்வியை வந்து அடிப்படை அரசியல் உரிமை, அதாவது நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்துச்சு இல்லையா லாஸ்ட், இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம் நியூ எஜுகேஷனல் பாலிசி பத்தி. ஸோ 86வது சட்ட திருத்தம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா கல்வியை வந்து அடிப்படை உரிமையை ஆக்கியது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம், அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ 1933. ஸோ 1933 வந்து அதாவது இதுக்கு முன்னாடியே சுதந்திரம் பெறுவதற்கு 1947 சுதந்திரம் கிடைக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம் 1933 பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வெளியிட்டுச்சு. ஸோ இது இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா. அதாவது கான்ஸ்டிடியூஷனுடைய வெள்ளை அறிக்கை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா நீங்கள் செய்யறதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் இல்லையா அவங்களுக்கு எதிராக போராடுறவங்க சொல்லும் போது வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்தியர்கள் வந்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தும் போது வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க, நகர்பாலிக் சட்டம் என அறியப்படும் சட்டம்
திட்டம் எது? ஸோ நகர்பாலிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றது என்னன்னா 73வது சட்ட திட்டம். ஸோ 73வது சட்ட திட்டம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி கூடுறது. ஸோ அதுதான் வந்து நகர்பாலிக்கா அப்படிங்கிறது. ஸோ பஞ்சாயத்து சட்ட திருத்தம் பஞ்சாயத்து சட்டம் வந்து அதுக்கு முன்னாடி வரும். 73 வந்து நகரப்பாலிக்கை அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் பத்தி சொல்லக்கூடியது. சரி, அதாவது நகர்பாலிக்காவை பத்தி சொல்றது வந்து சி 74வது சட்ட திருத்தம். ஸோ நகர்பாலிக்காவை பத்தி சொல்றது சி 74வது சட்ட திருத்தம். ஏன் அப்படின்னா 73வது சட்ட திருத்தம் வந்து எதை பத்தி சொல்லணும்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பத்தி சொல்லும். ஸோ 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கறத நகர்பாலிக்காவை பத்தி சொல்லுவோம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததா வந்து இது பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் நேரடி நடவடிக்கை நாள் என்று அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 16, 1946 தான் வந்து நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ ஆகஸ்ட் 16, 1946 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இதுதான் வந்து நேரடி நடவடிக்கை நாள். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பில் எந்த ஷரத்து குடியுரிமை சட்டம் 1955 விவரிக்கிறது அப்படின்னா 11th. ஸோ Article 11 ஷரத்து 11 தான் வந்து குடியுரிமை சட்டத்தை பத்தி சொல்லுது. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். இந்தியாவில் முதல் நிதியமைச்சர் யார் அப்படின்னா சண்முக செட்டி. ஸோ செட்டியார் தான் வந்து ஃபர்ஸ்ட், இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் நிதியமைச்சர் வந்து சண்முகம் செட்டியார் அப்படிங்கிறவர் தான் முதல் நிதியமைச்சராக இருந்தவர். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். ஸோ ஆம் ஆத்மி பீமா யோஜனா கீழ்கண்ட எந்த வகை சார்ந்த சமூக பாதுகாப்பை அளிக்கிறது? ஸோ ஆம் ஆத்மி பீமா யோஜனாங்கிறது என்னன்னா வறுமை கோட்டின் கீழ் வரும் அனைத்து நிலமற்ற தொழிலாளர்களுக்கும், அதாவது ஆம் ஆத்மி பீமா யோஜனாங்கிறது யாருக்குன்னா ஊரகப்பகுதி. ஸோ ஊரகப்பகுதியில் இருக்கணும் அவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்குன்னா அவங்கள்ட்ட எந்த நிலமும் இருக்கக்கூடாது. ஸோ நிலமற்ற தொழிலாளர்களாக இருக்கணும். ஸோ நிலமற்ற தொழிலாளர்களாக இருக்கணும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஊரக மற்றும் நகர்ப்புற கிடையாது. நகர்ப்புற தொழிலாளர்கள் அனைவருக்கும் கிடையாது. ஏன்னா தொழிலாளர்கள்லயே சில பேர் என்ன இருப்பாங்க, வறுமை கோட்டுக்கு மேல கூட இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஓமிட் ஆக்கிடலாம். அதே மாதிரி அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஓமிட் ஆக்கிடலாம். அதே அனைத்து ஊரக தொழிற்பகுதி தொழிலாளர்களுக்கும், அதாவது அதையும் ஓமிட் பண்ணிடலாம். ஸோ என்னன்னா நிலமற்ற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அப்படிங்கறதான் சரியான விடையா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். தொழிற்சாலை உரிமம் குறித்த புதிய கொள்கைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ தொழிற்சாலைகள் கொள்கைகள் குறித்து புதிய அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து பிப்ரவரி 1970 தான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பத்தி ஒரு நியூ பாலிசி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி டேஷ் முடியும் வரை எந்த வயது, அதாவது வயதினுடைய உச்ச வரம்பு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னங்கிறது 62 தான் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய உச்சவரம்பு. ஸோ சாதாரண ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு 58 வரைக்கும் இருக்கும். ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு 62 வரைக்கும் இருக்கும். சில பொசிஷன்ஸ்க்கு 65 வரைக்கும் இருக்கும். ஸோ 62 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பதவி உயர்வு பெறுறவங்க 65 வயசு இருப்பாங்க. ஸோ இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்குனுடைய ஹையஸ்ட் ஏஜ் லிமிட் என்னன்னா 62 அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. தகவல் கேட்டு பெறும் உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இது நிறைய எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க, தகவல் கேட்டு உரிமை, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ அது வந்து கொண்டு வந்த ஆண்டுங்கிறது வேற, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுங்கிறது வேற. ஸோ இங்க வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுங்கிறது 2005. ஸோ கொண்டு வரப்பட்டது 2003, நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸ்டார்ட் பண்ணது 2005. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து தமிழக சட்டசபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்வியஸ்லி நிறைய எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ 234 கீழே கூறப்பட்டுள்ளவற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு பாராளுமன்றம் புதியதாக அகில இந்திய அரசு பணியை உருவாக்க வகை செய்கிறது? ஸோ இதுவும் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. அதாவது என்னன்னா இந்த கேள்வி வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எந்த அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றம் வந்து அகில இந்திய அரசு பணிகள் எதெல்லாம் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இது மூன்றும் வந்து அகில இந்திய அரசு பணி. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இது மூன்றையும் தேர்ந்தெடுப்பது மத்திய அரசு, அதாவது இந்திய ஒன்றியம். ஆனால் எங்க நியமிக்க போறாங்கன்னா மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டு கண்டர்ல அவங்க நியமிக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அகில இந்திய பணிகள்.
ஸோ இந்த அகில இந்திய பணிகளை வந்து புதிதாக உருவாக்கணும். இப்போ வந்து இப்போதைக்கு ப்ரெசண்டாக வந்து மூன்று அகில இந்திய பணிகள் இருக்கு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது. ஸோ புதிதாக உருவாக்கணும்னா எந்த பிரிவின் கீழ் வந்து அதை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரிவு 312. ஸோ அது அடிக்கடி கேட்பாங்க இந்த கேள்வி. ஸோ பிரிவு 312 அடிப்படையில் நம்ம அதை கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் குடியுரிமை தொடர்பான திருத்த சட்டம் இயற்றப்படாத ஆண்டு. ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அடிக்கடி இயற்றப்பட்டுட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு கூட ப்ரெசென்ட்ல சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இருக்கு. அப்படி குடியுரிமை தொடர்பான திருத்த சட்டம் வந்து எந்த ஆண்டு கொடுக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆண்டு வந்து வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1976 இல்லை. ஸோ 1955 ஆப்வியஸாக வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 92 86 வந்திருக்கு, ஆனால் 76 தான் வந்து அது வரல. ஸோ அதுக்கு அடுத்த வந்து கேள்வி பாருங்க, 1979 கட்சித்தாவல் தடை சட்டத்தை இயற்ற மாநிலம் என்னன்னா மேற்கு வங்காளம். ஸோ 1979 என்ன ஆயிடுச்சுன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த மாநிலத்தில். பின்னால் வந்து இந்தியா முழுவதும் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. அது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1979 வந்த மாநிலம் என்ன அப்படிங்கிறது மேற்கு வங்காளம் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, மாநில சட்டமேலவையின் மொத்த உறுப்பினர்களின் எத்தனை பேரை ஆளுநர் நியமனம் செய்யலாம். அதாவது இது வந்து என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் மேலவை இருந்துச்சுன்னா எவ்வளவு பேர்த்த வந்து நம்ம ஆளுநர்னால நியமிக்க முடியும் அப்படின்னா 1/6. ஸோ 6 வந்து ஒரு பகுதியை வந்து ஆளுநர் என்ன செய்யலாம், நியமனம் செய்யலாம். இது வந்து மேலவையில், அதாவது மாநில சட்டமேலவையில. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கீழே உள்ளவைகளில் எது இந்திய அரசியல் சட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக கூறப்படுகின்றன. ஸோ இதெல்லாம் சிறப்பு அம்சம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுல வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாராளுமன்றம், கூட்டாட்சி மற்றும் பலகட்சி முறை. ஸோ இதுல வந்து பாருங்க, அதிபர் முறை இந்தியாவில இல்லை. நம்ம வந்து யூஎஸ்ல தான் வந்து பிரெசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் இருக்கு, நம்ம வந்து பாராளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒற்றையாட்சியும் இல்லை, இருக்கட்சி முறையும் இல்லை. பல அப்போ அதே மாதிரி ஆனால் பாராளுமன்றம், கூட்டாட்சி, பலகட்சி முறை அப்படிங்கிறது தான் சரியான விலை. ஏன்னா பாராளுமன்றம் ஒற்றையாட்சியும் இந்தியாவில் இல்லை, இருக்கட்சி முறையும் இல்லை. ஒற்றையாட்சிங்கிறது வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இருக்கிறது, இருக்கட்சி முறையினா ஜெர்மன் மாதிரியான நாடுகள் இருக்கிற வெறும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. சின்ன சின்ன ஒரு சீட் வாங்கினாலும் அந்த சீட்டை ஒரு அந்த கட்சி என்ன செய்யலாம்னா பாராளுமன்றத்தை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சிங்கிறது வராது. ஸோ இதில் ஒற்றையாட்சியும் வராது, இருக்கட்சி முறையும் வராது, இதில் இதுவும் வராது, ஒற்றையாட்சி வராது, இருக்கட்சி முறையும் வராது. ஆப்ஷன் சிங்கிறது பாராளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவில் இருக்குது, கூட்டாட்சி இருக்குது, அதே மாதிரி பல கட்சி முறைகள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து சரியான விடை. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்திய பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ 0 hour வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ 1962 தான் வந்து 0 hour கொண்டு வராங்க. ஸோ 1947 சுதந்திரமே கிடைக்கல, அந்த ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ 1950 ரொம்ப முன்னாடி, அதுவும் ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 76 or 62 இருக்கிறதுல 62 தான் வந்து 0 hourங்கிறத இந்திய வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு அடுத்த வந்து கேள்வி வந்து பாருங்க, கோவா இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கோவா வந்து அது வரைக்கும் போர்ச்சுகீஸினுடைய ஒரு காலனியாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவுடைய இணைக்கப்பட்ட வருடம் அதுவும் வந்து 1962. ஸோ 1962 தான் வந்து கோவாவும் இணைக்கிறாங்க. ஸோ 1962 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், 1962 கோவாவும் இணைக்கப்படுது. அதே நாள் வந்து அதே இயர் அதே வருடம் வந்து 0 hour அறிமுகப்படுத்தப்படுது. அதே 62 உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் லிங்க்ஸ் வச்சு நம்ம படித்தோம்னா நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜமீன்தாரி முறை சுதந்திரமாகறதுக்கு அப்புறம் உடனே நம்ம ஒழிச்சோம், 1948. 1947 ஆகஸ்ட்ல தான் சுதந்திரம் வாங்குறோம். 1948 வந்து ஜமீன்தாரி முறையை வந்து தமிழகத்துல வந்து ஒழிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, தேசிய இடைக்கால அரசு ஏற்படுத்தப்பட்டது எப்போது, இடைக்கால அரசு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1946 என்ன செஞ்சுருக்காங்கன்னா இடைக்கால அரசை வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து ஏற்படுத்துவாங்க.
சுதந்திரம் வளர்ந்ததுக்கு முன்னாடியே வந்து 1946 வந்து இடைக்கால அரசுன்னு சொல்லி ஒன்று வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ அது வந்து 1946. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்து அமைத்துக்கொள்ள வழிவகை செய்கிறது, எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ எந்த பிரிவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 39(1)க்கு வந்து பிரிவு 243ல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கிராம பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா பிரிவு 15, 25 இதெல்லாம் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசுறது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசுறது வந்து 25 இருக்கு, 42 வந்து டிபிஎஸ்பின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி பேசும். ஸோ ஆக்சுவலா அப்போ இந்திய அரசு கிராம பஞ்சாயத்துகளை பத்தி பேசுறது 243. ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, நிறைய எக்ஸாம்ல வந்து வரும், திருப்பி எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த வந்து கேள்வி வந்து பாருங்க, மத்திய அரசு கொடுக்கும் நிதியுதவியின் நோக்கம் என்ன. ஸோ மத்திய அரசு கொடுக்கும் நிதியுதவியினுடைய நோக்கம்ங்கிறது என்னன்னா, மாநிலங்களின் நிதி வளத்தை பெருக்க, மத்திய மாநில பரஸ்பர உறவுமுறை நிலையாட்ட, நிலையான அரசு மத்தியில் செயல்பட, இவை அனைத்தும். ஸோ இந்த மூணுமே வந்து இதனுடைய நோக்கங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மாநிலங்கள் நிதி வளையமும் பெருகணும், நிலையான அரசு மத்தியில் செயல்படணும், மத்திய மாநில பரஸ்பர உறவு முறை வந்து ஸ்மூத்தா இருக்கணும். ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ அடுத்த கேள்வி, தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1994 தான் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக 33% இருக்கணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு வந்து 1994. ஸோ நிறைய பேர்த்துடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் இதாக இருக்கும், ஸோ பிறந்த ஆண்டாக இருக்கும். ஸோ 1994. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம், 73rd அரசியலமைப்பு திருத்த சட்டம் இவர்களுடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ யாருடைய காலத்தில் 73rd அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நரசிம்மராவ் பீரியட்ல. ஸோ 73rd அரசியல் சட்ட திருத்தம்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்றது. ஸோ 74 வந்து நகர்பாலிக்காஸ் பத்தி சொல்றது, 73ங்கிறது கிராம பஞ்சாயத்து பத்தி சொல்றது. ரெண்டுமே ஒரே டைம்ல வந்துச்சு, நரசிம்மராவ் பீரியட்ல இது வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம், இது எல்லா விதத்திலும் அனைவருக்கும் சமய சுதந்திர உரிமையை கொடுக்கிறது. சமய சுதந்திரம் ரிலீஜியஸ் ரைட்ஸ் வந்து எது கொடுக்குதுன்னா Article 25 இருந்து Article 28 வரைக்கும். ஸோ Article 25 to 28 Sarat 25 to 28 வரைக்கும் என்னன்னா சமய சுதந்திரம் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா யாராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய மதத்தை பின்பற்றக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி Sarat 25 to 28 வரைக்கும் சொல்லுது. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம், இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இரட்டை அரசாங்க முறை வந்து 1919 வந்து அறிமுகம் ஆயிடுச்சு. ஸோ டயார்கி அப்படிங்கிறது இரட்டை அரசாங்க முறை 1919 அறிமுகம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம், இந்தியாவில் அதிகார பகுப்பில் பொதுப்பட்டியல் உள்ளவை. ஸோ அதிகாரத்தில் வந்து 3 பட்டியல் இருக்கு, ஒன்று சென்ட்ரல் லிஸ்ட், இன்னொன்று ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய அரசினுடைய நடுவண் பட்டியல். ஸோ இது மூணில் வந்து பொதுப்பட்டியலில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா 47 துறைகள் இருக்கு. ஸோ பொதுப்பட்டியலில் நான் உதாரணத்துக்கு கல்வி, அதே மாதிரி வனம், இதெல்லாம் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறிடுச்சு. ஸோ கல்வி வந்து முதல்ல மாநில பட்டியலில் இருந்து திருப்பி அதை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டோம். ஸோ பொதுப்பட்டியல் அப்படின்னா என்னன்னா, அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு சட்டமியற்றும் அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கும் இருக்கு, மாநில அரசுக்கும் இருக்கு, அதான் பொதுப்பட்டியல். ஸோ பொதுப்பட்டியலில் உள்ளவை 47. ஸோ 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு, 47 வந்து பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பதற்கான வாய்ப்புள்ள கேள்விகள். ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்திய ஐக்கியத்தின் எத்தனை மாநிலம் தனக்கே சொந்தமான அரசியல் அமைப்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெறும் எந்த மாநிலம் தனக்கே சொந்த அரசியல் அமைப்பு பெற்றுள்ளதுன்னா, வெறும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் மட்டும்தான் ஒரே இது வந்து வச்சிருந்து தனக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து இப்போ இல்லை, இப்போ வந்து அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தையே நம்ம என்ன செஞ்சிட்டோம், யூனியன் பிரதேசமாக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களும் வாக்கியங்களையும் கவனி, கூற்று வந்து ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினால் அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும், காரணம் அந்த அமைச்சர் மட்டும் பதவி விலக வேண்டும். ஸோ கூற்று, காரணம் அந்த அமைச்சர் மட்டும் பதவி விலக வேண்டும், கூற்று காரணம், இது ரெண்டுல வந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சான்னு சொல்லி தெரியல. இதில் வந்து பாருங்கள், கூற்று என்னன்னா ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினால் அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும். இது சரி, கூற்று வந்து சரி. காரணம் என்ன? அந்த அமைச்சர் மட்டும் பழகி பதவி விலகணும்னா அது காரணமாகவே தெரியல, காரணம் தவறு. ஸோ இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி தான் சரியான விடை. அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. அதாவது தமிழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்காரு. ஸோ அந்த அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை, நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் கொண்டு வருவா? ஆக்சுவலாக எதிர்கட்சிகள் தான் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்து அந்த தீர்மானம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூலிங் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அந்த கட்சிக்கு நாடாளுமன்றத்திலோ இல்லை சட்டமன்றத்திலேயோ அதிக உறுப்பினர்கள் இருந்தால் அந்த பில் பாஸ் ஆகிருக்குமா? நம்பிக்கையில் தீர்மானம் வந்து அமைச்சர் மேலே பாஸ் ஆகிருக்குமா? ஆகிருக்காது. ஸோ அப்படி பாஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ரூலிங் பார்ட்டிக்கான மெம்பர்ஸ் வந்து அசம்பிளியில் கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கம்மியாக மெஜாரிட்டியை விட கம்மியாக இருந்தால் ரூல் பண்ண முடியுமா? ரூல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து காரணம். ஸோ ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த அமைச்சர் வந்து ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர். ஸோ ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர் மீதே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேறினால் ஆளுங்கட்சிக்கான உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில பாராளுமன்றத்தில குறைவாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். எனவே ஒட்டுமொத்த கட்சியும் முதலமைச்சர் உட்பட பதவி விலக வேண்டும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட். ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கேள்விக்கு வந்து போகலாம். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். அடுத்த கேள்வி வச்சு பார்க்கலாம். ஸோ 48வது கேள்விக்கு வந்து வந்திருக்கோம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அரசு நெறி கொள்கை அரசியல் அமைப்பின் ஆன்மாவாக கருதப்படுகிறது. அரசின் நெறி, அரசின் நெறி கொள்கைகள் வந்து அரசினுடைய ஆன்மாவாக கருதப்படுகிறது. அது சரியான விடை. ஏன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். ஸோ அரசினுடைய அரசு அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸுங்கிறத நம்ம சட்டமாக இயற்றணும்னு நினைச்சோம். ஆனால் அந்த சூழலில் 1947 நமக்கு அந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இல்லாததுனால அதை வழிகாட்டும் நெறிமுறைகளை கொண்டு போய் வச்சோம். ஸோ அது வந்து இந்திய அரசினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். செகண்டு, அரசு நெறி கொள்கை உரிமைகளை பாதுகாக்கும் கருவியாக உள்ளது. இது வந்து தவறு. ஏன்? இப்போ டிபிஎஸ்பியில் ஒன்று இருக்கு, அதை வந்து கவர்மெண்ட் மீறிடுச்சுன்னா நம்ம போய் என்ன செய்ய முடியாதுன்னா கேஸ் போட முடியாது. ஸோ இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும்னு சொல்லி டிபிஎஸ்பி அரசுக்கு நெறி கொள்கையில் இருக்கு. ஆனால் அது கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டு வரல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை. ஸோ ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி நம்ம கேஸ் போட்டு கவர்மெண்ட் செய்ய வைக்க முடியுமா? அப்படி செய்ய வைக்க முடியாது. ஸோ செகண்ட் வந்து தவறு. மூன்றாவது, அரசு நெறி கொள்கை அரசியலமைப்பு பரிகாரங்களுக்கு உறுதுணையாகும். அதுவும் இல்லை. அது செய்யலை அப்படின்னு சொன்னா பரிகாரம் வந்து தேட முடியாது. அதுக்கு அடுத்தது, அரசு நெறி கொள்கை தனிநபர் சொத்து விரிவாக்க சம்பந்தமானதுன்னா அதுவும் கிடையாது. தனிநபர் சொத்து பத்தி அது பேசவே கிடையாது. அது சமூகத்தை பத்தி பேசுகிறது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனிநபரோட சுதந்திரத்தை பத்தி பேசுகிறது. அரசு நெறி கொள்கைங்கிறது சமூகத்தினுடைய ஜஸ்டிஸ், சமூக நீதியை பத்தி பேசுகிறது. ஸோ இதுல வந்து ஏ ஒன்று மட்டும்தான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்வியை வந்து நான் அதிகமாக ரொம்ப பிடிச்ச கேள்வி எனக்கு பர்சனலாக, டிபிஎஸ்பி பத்தி. ஸோ இது வந்து எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. சக சகாப்தத்தின் அடிப்படையில் டேஷ் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்கப்பட்டது. ஸோ தேசிய நாட்காட்டி பத்தி நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து பாருங்கள், 22 மார்ச் 1957 அதில் முதல் தேசிய நாட்காட்டி வந்து ஏற்கப்பட்டுச்சு. ஸோ 22 மார்ச்ங்கிறது நம்மளுடைய தேசிய நாட்காட்டியினுடைய முதல் நாள். ஸோ அப்படி சொல்லும் போதே நம்ம ஆப்ஷன் பி அண்ட் டியை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து 22 மார்ச். ஸோ எப்போருந்து ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் 1957 ஏற்றுக்கிட்டோம். ஸோ தேசிய நாட்காட்டி வந்து எதனுடைய அடிப்படையில்னா சாகா இரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாகா இராவினுடைய அடிப்படையில் தான் இந்திய தேசிய நாட்காட்டியை வந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம். ஸோ 50வது கேள்வி, இந்தியாவின் நிதிக்குழுவை நியமிப்பவர் யாருன்னா இந்திய ஜனாதிபதி தான் நிதிக்குழுவை நியமிக்கிறாரு.
ஸோ நம்ம இந்த வீடியோவில் 100 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம், ஆனால் இப்போவே வந்து நம்ம டைம் வந்து எக்ஸீட் பண்ணிட்டோம். ஸோ 50 கேள்விகளை வந்து பார்த்துருக்கோம் பால்ட்ரியில். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு சொல்லுங்கள். இதில் பேலன்ஸ் இன்னொரு 50 க்வெஸ்சன் இருக்குது, அதை நான் பார்ட் 2 போடுறேன். இப்போதைக்கு இந்த 50 க்வெஸ்சன்ஸை திருப்பி 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 பார்த்து மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஷோர் ஷார்ட்ஸ் க்வெஸ்சன்ஸ்னு சொல்கிற மாதிரி எக்ஸாமில் கேட்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கக்கூடிய குவாலிட்டி க்வெஸ்சன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ட்ரி டிவி தமிழ் யூடியூப் சேனலில். மறக்காமல் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு என்ட்ரி ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். என்ட்ரி ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ இந்த குவாரண்டைன் பீரியடை முன்னிட்டு. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ட்ரி ஆப்பில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹவு டு மேக் எ யூடியூப் சேனல், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ், அப்ஸ்கிலிங் கோர்சஸ் கூட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பயிலலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.